ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி ஒரு கார்டை ஃப்ளிப் பண்ணுறதுன்னு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாட்டும் ஒரு ரெண்டு இமேஜஸ் எடுத்துக்கோங்க. ஏதாட்டும் ஒரு கார்டை ஃப்ளிப் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் எடுத்திருக்கேன். ட்ராக் பண்ணி இதை எடுத்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த நான் கொடுத்த ரேஷியோவோட இது ரெண்டு பெருசாக இருக்குது. ஸோ செலக்ட் ரெண்டு சீ செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஸ்கேல் வேல்யூவை காட்டும். நீங்கள் செலக்ட் பண்ண லேயர்ஸோட ஷேர் ஸ்கேல் வேல்யூவை காட்டும். ஸோ நீங்கள் இதை லிப் பண்ணிங்கனாலே இது சின்னதாகிடும். ஓகே, இது குட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதை இங்கே போயிட்டு ஃபிட் கொடுத்தீங்கன்னா இது கரெக்டாக அந்த கொடுத்த நீங்கள் ரேஷியோக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட் செலக்ட் நீங்கள் ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கோட், அப்புறம் எஃபெக்ட் ப்ரீசெட் பேனலில் போயிட்டு சிசி ட்விஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் வரும். இப்போ உங்களுக்கு வந்து சிசி அந்த எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் இல்லைன்னா விண்டோஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே இருக்கும் கண்ட்ரோல் ஃபைவ் வந்து ஷார்ட்கட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து எடுத்து ஃபஸ்ட் லேயரில் போட்டுக்கோங்க. எந்த லேயரில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேயரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே இருக்குது, இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாலு ஆப்ஷன்ஸ், கம்ப்ளீஷன்ஸ், பேக் சைட் அண்ட் சென்டர் அண்ட் ஆக்சிஸ். சென்டர் வேல்யூ வந்து நீங்கள் எங்கேருந்து அது அந்த ஸ்லிப் பண்ணணுங்கிற ஆங்கிளை வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணும். நம்ம இதில் எதுவும் பண்ணுற போதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் சைடில் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஷோ அப் ஆகும் லேயர்ஸ் எல்லாம். இங்கே எத்தனை லேயர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த லேயர்ஸாக ஷோ அப் ஆகும். நான் ரெண்டே லேயர் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ரெண்டு லேயர்ஸ் ஷோ அப் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து டெட்புலோட இமேஜ் வந்து பேக் சைடில் வரணும். ஸோ செலக்ட் இந்த டெட்புல் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த கம்ப்ளீஷனில் இருக்கிற பெர்சன்டேஜ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளிப் கார்டு வந்து ஃப்ளிப் பண்ணுறது உங்களுக்கே தெரியுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற இமேஜ் தேவையில்லை. ஸோ அது அந்த லேயரை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீ ஃப்ரேம் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அந்த அனிமேஷனை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போயிட்டீங்க 00:00. அந்த கம்ப்ளீஷன் இருக்கிற டைமரை வந்து செலக்ட் பண்ணிங்கனாலே அது ஆக்டிவேட் ஆகிரும். ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து 0 கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 seconds 1.15 seconds போயிட்டு அதோட வேல்யூ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிங்க, அதாவது 100% பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளிப்போட இது வரும். ஸோ நான் இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணுறேன், அந்த ஃப்ளிப் வருதா? ஓகே, கூல். இப்போ வந்து நீங்கள் பண்ணுறது இந்த ட்ரான்சிஷன் வந்து ஸ்மூத் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து அந்த ரெண்டு கீ ஃப்ரேமையும் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து யூ. இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ண லேயரில் இருக்கிற ஏதாவது கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஷோ அப் ஆகும். ஸோ அந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்தீங்கன்னா ஈஸி. இது வந்து உங்களோட ட்ரான்சிஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். மோர் தென் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் லேகியாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத் இன் ஸ்மூத் அவுட் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை திஸ். அண்ட் இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு தடவை தான் ஆகும், இதுக்கப்புறம் ஆகாது. ஸோ இதை வந்து லூப் ஆக்கணுன்னா இந்த வேல்யூவை வந்து 3 வச்சுக்கிட்டு இதே வேல்யூ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூவை வந்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அதே வேல்யூ வரும். ஸோ திருப்பியும் இப்போ வந்து 4.5 கிட்ட போயிட்டீங்கன்னா 4.5 இங்கே இருக்குது. இந்த வேல்யூ வந்து இப்போ வந்து இந்த 0 வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா சி வரும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு ஃப்ளிப் ஆகுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுது, திருப்பி ஒரு ஃப்ளிப் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஃப்ளிப்போட ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஆக்சஸ்ன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த இப்போது வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் பாதியில் வச்சால் தான் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ண முடிச்சது தெரியும். அந்த ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளிப்போட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து 0 கொடுத்துக்குறேன் ஃபர்ஸ்ட். எனக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ளிப் வந்து. ஸோ அதனால் நான் இதை வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஏற்றி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக
5.6 வந்து வேல்யூ 0 கொடுத்துக்கோங்க. மீன்ஸ் இதெல்லாம் இப்போ பண்ணிங்கன்னா லூப் பட் ஆகும்போது செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இங்கே சிசியில் இங்கே லேயர் கீழே வந்து கம்ப்ளீஷன் இருக்கா, இந்த டைமர் கீயை வந்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்ப்ரெஷனை இது பண்ணும். அதில் வந்து லூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும், நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நான் லூப் அவுட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கமா ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நாலு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து ஆப்செட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே இப்போ வந்து ப்ளே பண்ணிக்கணும். ஃபஸ்ட்லேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக லூப் அவுட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து திருப்பி அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நீங்கள் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம் எங்கே வர கொடுத்துருக்கீங்களோ அது வர அது ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்களோ 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வர இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்துருக்கீங்க அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அதை ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இன்றைக்கான டியூட்டோரியல். நான் நம்புகிறேன் நீங்கள் உங்கள் ஐ ஹோப் யூ லைக் திஸ் டியூட்டோரியல். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். நான் நெக்ஸ்ட் டியூட்டோரியலோட நாளைக்கு வரேன். பாய் காய்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லிட்டு போங்க. பாய்.